ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன தாட்டாக ஒரு மெசேஜ் நம்ம பார்க்கலாமா? நம்ம நிறையா வந்து காட் கிட்ட நிறையா கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். ஜீசஸ் நீங்கள் இது செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஜீசஸும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக எல்லா காரியங்களும் நம்மளுக்கு தராங்க. அது மூலயமா நம்ம ஹாப்பி ஆகிறோம், ஜீசஸ்க்கும் அது ஹாப்பி தான். ஸோ நம்ம ஜீசஸ்க்கு டெய்லி ஜீசஸ் நீங்கள் ஹாப்பி தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளும் காட்க்கு ஏதாவது செய்யணும், ஓகேவா? நம்ம ஹவு டு இம்ப்ரெஸ் காட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். காடை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணும்போது காட் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்களாம். காட் வந்து முக்கியமாக எதுக்காக யூதா கோத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன இது. அப்போது காட் வந்துட்டு யூதா வந்துட்டு பிறக்கும்போது அவங்க அம்மா கர்த்தரை வந்து துதிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு இதாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சில ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். காடை வந்து நம்ம ப்ளீஸ் பண்ணணும், நம்மளோட சின்னெல்லாம் கன்ஃபெஸ் பண்ணணும். ஏசப்பா எங்களோட பாவங்களை மன்னிங்க, ஆமாம் நான் பாவம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நம்ம சொல்லணும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிளில் பார்க்கும்போது சகேயு. அவங்க வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருக்காங்க, நிறைய வந்து தவறு பண்ணியிருக்காங்க. ஆனால் கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துலேயும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே நிறைய பிளான் எல்லாம் போட்டு முன்னாடியே ஒரு மரத்தில் வந்து ஏறியிருக்காங்களாம். மேபி நம்ம அந்த கதையில் கேட்கும்போது அவங்க வந்து சின்னதாக இருக்காங்க, அவங்களோட ஹைட் வந்துட்டு ஷார்ட்டு அப்படிங்கிறனால அவங்க மரத்தில் ஏறியிருக்காங்க நம்ம பார்க்குறோம். ஆனால் கூட அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கும் கீழே நின்றிருந்தா கூட. ஆனால் வந்துட்டு ஒரு வாஞ்ச, நான் வந்து காடை இந்த மாதிரி நல்லா பார்க்கணும், நான் வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு காரியம். காடை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வரேன், உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சகேயு கிட்ட சொன்னாங்க. அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், காட் வந்து அவ்வளோ ஒரு இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்னொன்று என்னென்னா, காட் கிட்ட ப்ராங்காக இருக்கணும், ஓகே? நம்ம வந்துட்டு நிறையா திங்ஸ் ஓப்பனாக நம்ம காட் கூட ஷேர் பண்ணலாம். நம்ம எப்படி வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நம்மளோட திங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்துட்டு எல்லாமே அதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அவங்களோடதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி காட் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஃப்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி திங்ஸ் வந்து நம்ம காடை இம்ப்ரெஸ் பண்ணுற திங்ஸாக பார்க்குறோம். ஸோ நம்ம காட்காக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காட் வந்துட்டு கெத்செமனியில் வந்துட்டு ரொம்ப அழுது ஜெபிக்கிறாங்க. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காட் ப்ரே பண்ணுறதா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ காட் வந்துட்டு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறக்கு வாஞ்சியாக இருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளும் வந்துட்டு காடோட சித்தம் நம்மளோட லைஃப் என்ன, நம்ம பர்பஸ் என்ன, நம்ம வந்து காடை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு மட்டும் பிளஸ்ஸிங் வந்துட்டே இருந்தால் பார்த்தாது, நம்ம மற்றவர்களுக்கும் காடை குறித்து என்ன பண்ணணும்னா சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பேர்டன் வந்துட்டு நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். சின்னதாக நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், ரொம்ப வந்துட்டு இல்லை அது வந்து ரொம்பவே கஷ்டம், நான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வசனம் எல்லாம் சொல்லணும், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லணும், அப்போ தான் வந்து நான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டியதில்லை. காடோட வில், நம்ம வந்து இந்த பர்பஸ்க்காக இருக்கோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து சொல்லணும், காட் வந்துட்டு நம்ம வந்து காடை மீட் பண்ணும்போது நீ என்ன செஞ்சுட்டு இருந்த அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு லார்ட் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து பிளஸ்ஸிங் எடுத்து இருக்கணும், நான் வந்து பரிசுத்தாவினால இருக்கணும், நான் வந்து விஷன்ஸ் பார்க்கணும், நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், அந்த மாதிரி மட்டும் நம்மளோட காரியங்களை மட்டும் நம்ம சொல்லாம நம்ம வந்து மற்றவங்க அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு காடை குறித்து சொல்லியிருக்க மாட்டோம். மற்றவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், காடை குறித்து சொல்லணும். அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், நம்ம வந்துட்டு காடை நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறோம், நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அப்புறம் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து நம்ம பார்க்குறோம், என்ன, காட் வந்து என்ன சொல்கிறாங்க, பிதா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போதே ஜீசஸ் வந்து காட் கிட்ட சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு என்னோட சித்தம் இல்லை உங்களோட சித்தத்தின்படி ஆகட்டும், அந்த மாதிரி நம்மளோட சித்தம் கிடையாது, காடோட பர்பஸ், காடோட வில் நம்மளோட லைஃப்பில் என்ன இருக்கோ அது வந்து நிறைவேறணும். ஸோ காட் என்ன தான் நினைக்கிறாங்க, என்னோட பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும், எல்லாருமே பாவம் செஞ்சுட்டாங்க, நம்ம எல்லாருமே கன்ஃபெஸ் பண்ணணும் சென்ட்டேன், அப்புறம் வந்துட்டு காட் கிட்ட வரணுங்கிறது தான் காடோட வில், அது நம்மளுக்கு தெரியும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, காடை வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும், ஜீசஸை வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்.
அதுதான் நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸாக இருக்குது. நம்ம வந்து யார்கிட்ட இந்த மாதிரி இவங்க ஏற்றுக்குவாங்களா அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் நம்ம நம்மளோட ஜாப் என்ன அவங்கக்கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் ஜீசஸ் கண்டிப்பாக அவங்களை என்ன பண்ணுவாங்க பார்த்துப்பாங்க. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்களும் அதே போல் உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் ஒரு ஸ்டெப், ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து நீங்களும் ஜீசஸை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். ஓகே, அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது தேவையில் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. காடோட லவ் நம்மளும் ஷேர் பண்ணுவோம். ஓகேவா, இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறோம். காட் பிளஸ் யூ. Thank you.